அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். இன்று ஒரு காணொளியை முகநூலின் வாயிலாக கண்டபொழுது என் வாழ்க்கையில் இதுவரை நான் சந்தித்திராத பேரதிர்ச்சிக்கு உள்ளாகினேன். அரசியல் பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, அரசியல் என்பது ஒரு மிக மிக கேவலமான ஒரு இடம், கடைசி அயோக்கியர்களின் கடைசி போலிடம் என்பார்கள். ஏன் இதை இந்த நேரத்தில் சொல்லுகின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டேன் என்று சொன்னால், வரலாறுகளில் படித்திருக்கின்றேன், மிகப்பெரிய புரட்சி கனலை ஏற்படுத்திய தேசிய கவிஞன் பாரதி, அந்த பாரதியினுடைய இறப்பில் அவருடைய இறப்பில் கலந்து கொண்டவருடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு என்பதை வரலாற்றில் படித்திருக்கின்றேன், கேட்டிருக்கின்றேன். அதை கவிப்பேரரசு வைரமுத்து கூட மிக எளிமையாக பாரதியின் பிணத்தின் மீது மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையை விட அவர் சம வருடத்தில் வந்த கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை மிக குறைவு என்று அவர் கவிதையில் சொல்லிய செய்தியையும் உள்வாங்கியிருக்கின்றேன். இது கடந்த காலத்தில் நமக்கு தெரியாத காலத்தில் வரலாறுகளை தெரிந்து கொண்ட செய்தி. அதே மாதிரி மிகப்பெரிய வாவுசி தமிழகத்தினுடைய ஒரு விடுதலை போராட்ட வரலாற்றில் மிகப்பெரிய தமிழருடைய பங்கை இந்திய தேசம் முழுக்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நிகராக ஈடு இணையற்ற தியாகத்தை செய்து ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய அந்நிய ஆதிக்க வர்க்கத்திற்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து பல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய அதிகாரிகளை கொலைநடுங்க செய்த சுதேசி கப்பல் ஓட்டிய வீரத்தமிழன் அவர் சிறைப்படுத்தப்பட்ட போது அவருக்காக ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம், இன்று இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டமும் இணைந்த மிகப்பெரிய மாவட்டமாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி பகுதி பாளையங்கோட்டை சீமை கலவரப்பூமியாக வெடித்து மிகப்பெரிய அரசு அலுவலகங்கள், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியினுடைய நிர்வாகங்கள் அனைத்தும் தீக்கரையாக்கப்பட்டு திருநெல்வேலி கலவரம் என்று வரலாற்றில் பேசப்பட்ட அவ்வளவு பெரிய கலவரம் நடந்ததற்கு பிற்பாடு அவருக்காக அனைத்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியினுடைய அரசு நிர்வாகங்கள் எல்லோரும் குலைநடுங்க செய்து அவர்கள் எல்லோரும் பகல் நேரங்களிலே நிலப்பகுதியில் இருந்ததாகவும் இரவு நேரங்களிலே அவர்கள் கடலிலே சென்று கப்பலிலே தன்னுடைய உயிரை பாதுகாப்பு இல்லாத உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக இரவிலே கப்பலிலே சென்று தங்கினார்கள் என்ற செய்தியும் வரலாற்றில் அறிந்திருக்கின்றேன். ஆனால் இப்படியெல்லாம் தலைவர்களை தலை மீது வைத்து தூக்கி பாராட்டி அவர்களுக்காக உயிர் தியாகம் செய்வதற்கும் அவர்களுக்காக எல்லா விதமான இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிப்பதற்கும் சிறை சாலைகளுக்கு செல்வதற்கும் தயாராக இருக்கின்ற தொண்டர்கள் அப்படியே காலங்கள் செல்ல செல்ல அவர்களை சுத்தமாக மறந்து விடுவது என்பது மிக வேதனையான செய்தியாக வரலாற்றில் இருந்ததாகத்தான் படிக்கின்றேன். ஆனால் சரியாக ஒரு ஆண்டு ஆகவில்லை, வன்னியர் சங்கத்தின் மாபெரும் தலைவராக ஒரு சிங்கம் போல் தன்னை தான் ஏறிய மேடைகளை எல்லாம் கர்ஜித்த, ஒரு பேரரசனை போல் வாழ்ந்த ஒரு மாவீரனுடைய இறுதி ஊர்வலத்திலே பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த மாவட்டமே ஸ்தம்பித்தது. இரண்டு மூன்று மாவட்டங்கள் போக்குவரத்துகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டன. அவ்வளவு பெரிய கூட்டம், அவ்வளவு பெரிய இளைஞர்களுடைய உணர்ச்சி பிளமாக, உணர்ச்சி தீயாக அவர் பின்னடியே அவருடைய மரணத்தை கேட்டு தாங்கிக் கொள்ள முடியாம கதறி எழுத செய்திகளை எல்லாம் இந்த முகநூலின் வாயிலாக உள்வாங்கினேன்.
அப்படி ஒரு பேரரசனை போல் வாழ்ந்த ஒரு சமூகத்தின் தலைவராக அடையாளம் காட்டப்பட்ட ஒரு தலைவனின் குடும்பம் அவர் இறந்து சரியாக ஒரு வருடம் ஆவதற்குள் இன்று அவருடைய தங்கை தான் உயிரை விட மேலாக மதித்த தனது தங்கையின் கூந்தல் அறுக்கப்பட்டு அந்த மாவீரன் தெய்வமாக வணங்கியவர் தன்னுடைய தாயை தெய்வத்திற்கு மேலாக ஒரு தெய்வ வழிபாடு உண்டு என்று சொன்னால் தன் தாய்க்கு நிகராக யாரையும் அவருடைய நாள் கடந்த காலங்களில் தமிழ்நாடு விடுதலைப்படை தொட்டு நான் அவரோடு பயணித்தவன். பல காலகட்டங்களில் அவருடைய தாய் மீது அவர் காசிரில் காட்டுகின்ற பாசத்தை கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். தாயின் பேச்சுக்கு மறு பேச்சே இல்லை. தாய் ஆணையிட்டால் அப்படியே பொட்டிப்பம்ப அந்த மாதிரி மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு தாயை வந்து அவருக்கு நிகராக யாருமே ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த வன்னியர் சமுதாயத்தில் பிறந்த எவனும் தாய்க்கு அவ்வளவு முக்கியமும் தங்கை உடன் பிறந்த சகோதரிகளுக்கு அவ்வளவு மரியாதையும் கொடுத்ததாக நான் பார்த்ததில்லை. அப்படி தன்னுடைய தாயையும் தன்னுடைய சகோதரியும் இன்று வீடு நுழைஞ்சி இன்னைக்கு அடிச்சு அவர்களை அவமானப்படுத்தி எப்படியே வரலாற்றுகளிலே புராணங்களிலே வந்து முடியாறுத்தாங்க மூக்காறுத்தாங்க சூர்பனைக்கு அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம எந்த வரலாற்றில் நம்ம படித்தோமோ அதை சரியாக ஒரு வருடம் கூட ஆகாத நிலையில் ஒரு மாவீரனின் குடும்பம் என்று போற்றப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு இவ்வளவு பெரிய ஒரு இழிவான செயலை செய்து அந்த ஊரில் எனக்கு தெரிஞ்ச அந்த மாவட்டத்திலேயே அவர் முன்னாடி உட்கார்ந்து பேசுகின்ற தைரியம் அவர் வீட்டு வாசல உட்கார் சேர்லயோ ஸ்டூல்லையோ பெஞ்சிலையோ உட்காரவங்க எவனும் கிடையாது. அப்படி இருந்த ஒரு ஒரு பேரரசனை போல் ஒரு சிங்கத்தை போல் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வீடு நுழைஞ்சு இன்னைக்கு அவர் குடும்பத்தை அடிச்சு சின்ன பண்ணப்படுத்தி அவருடைய தங்கை அவருடைய தாய் அவருடைய எல்லாத்தையும் இன்னைக்கு கேவலமாக பேசி அந்த ஊரை விட்டு அடித்து தருகின்ற நிலைக்கு இன்னைக்கு அந்த மக்கள் அந்த எப்படி சொல்றது அது அந்த குடிகார கூட்டம் இன்னைக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இத்தனை லட்சம் பேர் அவர் என்னமோ மனசுல வச்சிருந்தீங்க போட்டுனீங்க அப்படியே காடு வெட்டியார் பேரவை நீங்க காடு வெட்டியார் உங்க படையினீங்க அது நீங்க எல்லாம் என்ன நாடகமா எவ்வளவு கேவலமான ஒரு அருவறுப்பான இந்த செய்தியை பார்த்த எதிரியா இருக்கின்ற எனக்கு துடிக்குது நெஞ்சம் வெடிக்குது பதைக்குது. ஒரு எதிரியாக இருந்த எதிரியாக நான் என்ன என் மீது குற்றச்சாட்டு சொன்னாங்க எல்லாம் அறிக்கை விட்டாங்க முகநூல்ல சொன்னாங்க காடு வெட்டியாரை கொலை செய்வதற்காக முயற்சித்தவன் ஆளு வச்சவன் என் மீது பழி சுமத்தினாங்க அறிக்கை வெளியிட்டாங்க. அப்படி நான் அவர் கொலை செய்கின்ற அளவுக்கு துணிந்து அந்த செய்கையை செய்கின்ற எதிரியாக இருந்த என்னை எப்ப அழிவா அழிக்கணும்னு நினைக்கிறேன் நினைச்சேன்னு நீங்க சொன்னீங்க உங்க சொல்லுக்கே எடுத்துக்கலாம். அப்படி நினைக்கின்ற எனது மனம் என் எதிரியாக இருந்தாலும் அவருடைய குடும்பம் இன்று படுகின்ற இன்னல்களையும் வேதனைகளையும் வலிகளையும் பார்க்கின்ற பொழுது காடு வெட்டியார் என்கின்ற ஒரு பெரிய ஒரு ஒரு மாவீரன் அவர் இருக்கும்போது நீங்க எல்லாம் எங்க போயிருந்தீங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க எப்படி இருந்தீங்க இருக்கிற இடம் தெரியாத இருந்தீங்க. இன்னைக்கு அவன் குடும்பத்தை ஏறி அடிச்சு அவமானப்படுத்தி இன்னைக்கு அவருடைய தாயையும் அவருடைய தங்கையையும் வீட்டை விட்டு இழுத்து வெளியில அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தைரியமும் துணிச்சலும் உங்களுக்கு யார் கொடுத்தது? ஏன் உங்கள் தலைமை உங்களை கண்டிக்கவில்லை? இந்நேரம் உங்களுடைய தலைமை நீங்க போற்றுகின்ற தலைமை உண்மையான தலைமையாக இருக்கும் என்று சொன்னால் நியாயமாக நடக்கும் என்று சொன்னால் காடு வெட்டியில வந்திருக்கணும். காடு வெட்டியில வந்து எவண்டா என்னுடைய மாவீரன் என்னுடைய மூத்த மகனுடைய குடும்பத்தை அவன்ற தாயை அவமானப்படுத்தியுடைய கைகாலிகள் என்றால் வெற்றப்பட்டிருக்க வேண்டுமா? அவன் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டாமா? இதை கேட்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளமே கொதிக்குது என்று சொன்னால் இதை சகித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் நீங்க அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் என்னால் செய்ய முடியும். என்னை தாண்டி ஒரு அணு கூட அவளுடைய மேல பட முடியாது. உன்னுடைய பூச்சாண்டி உன்னுடைய ஆளு உன்னுடைய படை இவன் அவன் அவனை எல்லாரையும் நான் பார்த்தவன். ஆனால் நான் சென்று அவர்களுக்கு உதவுகிறேன் என்று சொன்னால் உடனே சொல்லுவேன். எதிரியோட கூட்டு சேர்ந்துட்டாங்க, அவன் துரோகிகளோட சேர்ந்துட்டாங்க, துரோகிகளுடைய கைக்கூலியா மாறிட்டாங்க, துரோகிகளோட ஆளா மாறிட்டாங்க, அவங்கதான் எங்களை இயக்குறாங்க, அவங்கதான் அவங்களை சொல்ல சொல்றாங்க, அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டாங்க, எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டாங்க, காசுக்கு ஆசைப்பட்டுட்டாங்க, ஐயாவை காட்டி கொடுத்துட்டாங்க, அவங்க மயிரை பிடிக்கிட்டாங்க, மட்டையை காட்டுட்டாங்க.
அந்த ஒரே காரணத்துக்காக தான் இன்ன நடக்குது. ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லை வரைக்கு பொறுத்திருப்போம். அந்த எல்லை தாண்டுகின்ற போது கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் மாவீரனோடு பயணித்தவனான். முதலில் மாவட்ட வன்னியசங்க தலைவர், அடுத்தது மாநில வன்னியசங்கத்தினுடைய இளைஞர்படை தளபதி, மாநில வன்னியசங்கத்தினுடைய துணைத் தலைவர், அதுக்கு பிற்பாடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர், இப்படி பல அடுக்குகளாக அவரோடு நான் பல பதவிகளில் இருந்தேன். நகமும் சதியுமா இருந்தேன். தமிழ்நாடு விடுதலை படை என்கின்ற அமைப்பு ஆரம்ப காலகட்டத்திலே கடலூர், அரியலூர், பெரம்பலூர், ஜெயங்கொண்டம் போன்ற பகுதிகளிலே வேகமாக வளர்கின்ற பொழுது அவரோடு துணை நின்றவன், பல பல நெருக்கடி காலகட்டத்தில் அவர் கூட இருந்தவர். இன்னும் ஈழத்தினுடைய இறுதி யுத்தத்தை அப்ப முக்கிய தலைவர்கள்லாம் வந்து அவரை பார்க்கின்ற பொழுது அந்த நிகழ்வு அப்ப நான் அவரோட கூட இருந்து அந்த நிகழ்வு நான் பார்த்தவர். ஆகையினால அந்த உரிமையில சொல்ற இந்த மாதிரி ஈனத்தனமான கேவலமான அருவறுப்பான இந்த வேலைகளில் இனி வரும் காலங்களில் நீங்க ஈடுபடுகிறீர்கள் என்று சொன்னால், உலக மக்களே, உலக வன்னியர்களே, நீங்க எல்லாம் வன்னியர்னு சொல்லிக்கிறீங்க, சத்திரியன்னு சொல்றீங்களே, எதிரி வீழ்ந்து கிடக்கின்ற பொழுது அவனை வீழ்த்த நினைப்பது எந்த விதத்தில் நியாயம்? யாரும் இல்லாத அந்த குடும்பம் இன்று நெருக்கடியாக இரண்டு சின்ன குழந்தைங்க, அதுங்க வந்து 20 வயசு இப்பதான் ஸ்கூலு, அது அவர் கனலுக்கு ஒன்றும் தெரியாது, 18 வயசு 17 வயசு கூட ஆகல. அந்த குழந்தைங்க குடும்பம் அங்க தத்தளிக்குதுன்னு சொல்றாங்க. நீங்க ஏற்கனவே நாங்க ஒரு பதிவிட்ட போது நீங்க எல்லாம் என்ன பேசுனீங்க, எங்க எங்களுக்கு தெரியாத பணமா, எங்களுக்கு தெரியாத மருத்துவமா, எங்க கிட்ட இல்லாத புகழ இதா, நீங்க யாரா வாங்கி எங்களுக்கு பிச்சை போடுறதுக்கு ஆச்சா போச்சா? நீங்க இன்று உண்மை இன்னைக்கு அந்த சகோதரியின் வாயாக வெளிப்பட்டத ஓராண்டு காலமாக எங்களை சிறை வைத்திருந்தாங்க சொல்லிருக்காங்களே, இதுக்கு உண்மையான வன்னிய சங்கத்தின் பேரையும் வன்னிய சங்கத்தினுடைய அக்னி சட்டியும் மாவீரன் காடுவெட்டியாருடைய பேரையும் இந்த மோசையிலையும் பயன்படுத்துறவன், இந்த டிஜிட்டல் பேனல்ல தான் பேருக்கு போட்டுக்கிறவன், ஊர்ல வச்சிருக்கவன்லாம் மானம் ஈனம் சூடு சொரணை இன்னும் அதை தாண்டி ஒருபடி மேலே போய் கேட்கிற ஒரு அப்பனுக்கு கலப்பு இல்லாம நீங்க பிறந்தவனா இருந்தா இந்த வீடியோக்கு என்ன பதில் சொல்றீங்க? அந்த அம்மா வெளியிட்டு இருக்கின்ற அவருடைய சகோதரி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய சகோதரனுக்காக தேவை செஞ்சோம், கல்யாணமே பண்ணிக்கல. அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் காடு வெட்டியார் கூட இருந்த பொண்ணு. அவங்க குடும்பத்துல அக்கா தங்கச்சி எல்லாரும் ஒரே குடும்பமா இருந்தவங்க. நாங்கெல்லாம் எத்தனை முறைய அந்த குடும்பத்துக்கு போயிருக்கோம். அப்படி இருந்த அந்த சகோதரியினுடைய கண்ணீருக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அந்த தாய், காடு வெட்டியாரை ஈன்றெடுத்த அந்த தாய், அந்த தாயை வந்து இன்னைக்கு அடிச்சு அவமானப்படுத்தி ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு பெண்ணை ஏறி, உடல்நிலையும் மனநிலையும் சரியில்லாத ஒரு பெண்ணை ஏறி இன்னைக்கு இவ்வளவு அபாண்டமான காரியங்களை செஞ்சிருக்கிறேன், நீங்க உண்மையான வன்னியனா? இல்ல இதுக்கு துணை நின்ன நீங்க உண்மையான வன்னியனா? உங்கள் உடம்புகள் ஓடுவது ஒன்னிய குருவியா? நான் இன்னைக்கு வன்னியன் சொல்லிக்கிட்டு கிடையாது. ஆனா கேக்குறேன், நீங்க எல்லாம் அரசியலுக்கு ஏண்டா வரீங்க? ஏங்க அரசியலை இவ்வளவு கேவலப்படுத்துறீங்க? ஆள் இருக்கிற வரைக்கும் ஒரு ஆட்டம் போடுறீங்க, வாழ்வுங்கிறீங்க, அப்படியே தற்கொலை படைங்கிறீங்க, நாங்க காடு வெட்டியார் பாசனங்கிறீங்க. என்னடா நடக்குது காடு வெட்டியில? ஏன் அந்த சுற்றுப்பட்டில இருக்கிற வன்னியை எல்லாம் என்னடா பண்ணிக்கிறீங்க? இத்தனை கோடி வன்னியை அவர் பின்னால நிக்கிற, அதை பண்ண போறோம், இதை பண்ண போறோம், புடுங்க போறோம், கத்த கட்ட போறோம், மாலையா அப்படியே 1000 கோடிய பணம் குழிச்சிருவோம், நாங்க அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், எங்கடா பண்ணிய மானம் கட்டவங்க? நல்ல அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தாக்க இதுக்கு பதில் சொல்லுங்க. அன்னைக்கு நான் ஒரு பதிவு போட்டேன், உங்களுடைய மனதை எங்களுடைய அறிக்கை வந்து என்னுடைய சகோதரனுடைய அறிக்கை உங்களுடைய மனதை புண்படுத்தியிருந்தால் மன்னிப்பு, பகிரங்கமா மன்னிப்பு கேட்டேன் உங்ககிட்ட. நான் எல்லா சமூக ஊடகங்கள் கொதிச்சுங்களா? அப்படியே எல்லாம் எங்களை குற்றம் சொன்னீங்களா, குறை சொன்னீங்களா? அதுதான் இதெல்லாம் நீ என்னடா பிச்சைக்கார பையன், எங்களுக்கு உதவுறது எங்களுக்காக அது இருக்கு இது இருக்கு. இன்னைக்கு அவங்க குடும்பம் படுற வேதனை வலியும் சொல்லிருக்காங்களா? இதுக்கு என்னடா பதில் சொல்றீங்க? நாயா எவன்டா எவன்டா அவன் எவன்டா ஒரு 10 ரூபா அவங்க குடும்பத்துக்கு உதவணுமா? வந்தீங்க கும்ப போனீங்க குடிச்சீங்க, உங்க குடிகார புத்திய உங்களுடைய ஈன புத்திய காட்டினீங்க, கும்ப போனதை விட வேகமா ஓடி போயிட்டீங்க. இன்னைக்கு அந்த குடும்பம் படுற இன்னைக்கு அவமானங்களையும் இன்னைக்கு சொல்லமான துயரங்களையும் யாரு பதில் சொல்றவன்? அன்னைக்கு நாங்க உதவுறோம்னு சொன்னோம், அவருக்கு மருத்துவ சிகிச்சை, அவருக்கு என்ன நடக்குதுங்கிறத அப்டேட் அப்பப்ப எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்களா? நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு காடு வெட்டில இந்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏன் பெசாம இருக்கோம், பொறுமையா இருக்கிறோம், சொல்லு பார்ப்போம், எது கேட்க இருக்கிறோம்? நீங்க என்னென்னலாம் சொல்லுவீங்க,
அந்த குடும்பத்தை எப்படி இப்படி எல்லாம் அவமானப்படுத்துவீங்க, காசு ஆசைப்பட்டு அவங்க கூட போட்டாங்க, எதிரி கூட போயிட்டாங்க, இவங்க கூட போயிட்டாங்கன்னு சொல்லுவீங்கிறதுக்காக இன்று நிமிடம் இந்த முகநூலை பதிவு பண்ற வரைக்கும் நாங்கள் அந்த குடும்பத்தோட எந்த தொடர்பும் வச்சுக்கலாம இருக்கும். நீங்க என்ன செய்வீங்க, இந்த சமூகம் தெரிஞ்சுக்கிட்டோம், அறிவு உள்ளவன் தெரிஞ்சுக்கிட்டோம், உண்மையான சுயபுத்தி உள்ளவன் தெரிஞ்சுக்கிட்டோம், சிந்திக்க தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்கிட்டோம், உண்மையான வன்னிய புரிதி உடம்புல ஓடுதுன்னு சொல்றவன் வீரம் உள்ளவன் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான். யாரு நல்லவன் யாரு கெட்டவன், யாரு மக்களை அழித்து மக்களை சுரண்டி இந்த இனத்தை காட்டி கொடுத்து இந்த இனத்தை முற்று முழுவதுமாக குற்றப்பரம்பரை ஆக்கி வம்பு வழக்குகளை சிக்க வச்சு இவர்களெல்லாம் இன்னைய வரைக்கும் கொடுத்ததால் எல்லா விதமான கௌரவத்தையும் சீர்குலைச்சு தான் குடும்பத்தை மட்டுமே முன்னிறுத்தி வாழ்கின்றோம், தான் வாழணும், தான் புள்ள வாழணும், தான் பேர புள்ள வாழணுங்கிறதுக்காகவே இந்த இனத்தை பழி கொடுத்தவன் யார், இந்த இனத்தை இந்த அளவுக்கு அடிமைப்படுத்தியவன் யார், இந்த இனம் கம்பீரமாக கௌரவமாக வார்த்தை சொன்ன வார்த்தை தவறாத வாழ்ந்த ஒரு இனம், நாணயமான இனம், நட்புக்காக உயிரை கொடுக்கின்ற இனம், நம்பியவர்களை கைவிட்டது இல்லை என்கின்ற வரலாறு படைத்த இனம், இதை அத்தனையும் குட்டிச்சவராக்கி இன்னைக்கு தினமலர்காரன் மிக கேவலமாக வன்னியன் கேட்டா வாங்க கொடுக்க மாட்டான், அவன் ஒரு அயோக்கியா கட்ட பஞ்சாயத்து பண்றவன், சாராயம் காய்ச்சறவன், சாராயம் அடிக்கிறவன் எழுதுறான, காரணம் என்ன, அந்த தினமலரை கூட கண்டி தண்டிச்சவன் கேட்டா கண்டிச்சவன் கேட்டா நாங்க தான் கண்டிச்சோம், ஏன் உங்ககிட்ட படை இந்த படை இன்னைக்கு போறான, ஆள் இல்லாத வீட்டுல கையாளாத யாரும் இல்லாத வீட்டுல படையை காட்ட வீரத்தை காட்ட போறான, போய் காட்டுக்கடா தினமலர் கிட்ட, உன் சமூகத்தை குறை சொன்ன அவங்கிட்ட காட்டுங்கடா, உன் சமூகத்தை இன்னைக்கு இழிவா பேசுற எத்தனையோ அமைப்புகள் இருக்கு அவங்கிட்ட காட்டுங்கடா, அதை விட்டுட்டு ஆள் இல்லாத ஆதரவு இல்லாத நிலையில இருக்கிற தத்தளிச்சுட்டு பெரிய இழப்பை சந்திச்சிருக்கிற ஒரு பொம்பளைங்க கிட்ட போய் காட்டுங்க மானம் கட்டவங்க, இதா வீரம், வீரம் என்று சொன்னால் ஆயுதம் இல்லாதவங்கிட்ட போர் கொடுக்க கூடாது, அதுதான் வீரம், எதிரி கையில ஆயுதத்தை கொடுத்து மோதும்டா, அதான் சத்திரியன், அதான் சத்திரியன் கழகு, உண்மையான சத்திரியன் நான், அதனால நான் சொல்றேன், என்ன தேதி கூறி நாள் கூறி நான் வர்றேன், நீ வந்து பாரு பார்க்க காடு வெட்டிக்கு, உன் வீரம் உன் படை உன் புடை எல்லாத்தையும் இட்டுட்டு வர பார்க்கும் காடு வெட்டிக்கு நான் வரேன், இதே மாவீரனை எதிர்த்து அந்த ஊரில் கலக கொடி தூக்கிய கும்பல் தான் இன்னைக்கு மாவீரன் குடும்பத்தை அடித்து உதைத்து சித்திரவதைப்பட்டு அவமானப்பட்டிருக்க, அப்ப அவன் மாவீரனுடைய உண்மை விசுவாசியா, இதுக்கு பதில் சொல்லுங்க, இன்றைக்கு மாவீரனுடைய குடும்பத்தை இன்னைக்கு தாக்கின கூட்டம் கடந்த காலங்களிலேயே எங்க இருந்தது சொல்லுங்க பாக்க, இது பதில் சொல்லுங்க, அந்த கூட்டம் யார் கூட நின்னது, இதுக்கெல்லாம் பதில் இல்ல, காசை கொடுத்து தண்ணியை போட்டு விட்டு ஒரு குடும்பத்தையே இன்னைக்கு வந்து இன்னைக்கு சீர்குலைக்க பாக்குறீங்க.